சூப்பர் டீலக்ஸ் படம் பார்க்க வந்தாச்சு. ஏய் வாடா சும்மா. ஹாய், வெல்கம் டு வெட்டி ரிவ்யூ. நான் மோகன். தேவராஜ் குமார் ராஜா டைரக்ஷனில் ஷில்பா, லீலா, வேம்பு, முகில் அற்புதம் நடித்த சூப்பர் டிலக்ஸ் படம் பார்த்துட்டு வந்திருக்கிறேன். என்னது சூப்பர் டிலக்ஸில் விஜய் சேதுபதி தான் நடிச்சிருக்காரு அப்படின்றீங்களா? எஸ், விஜய் சேதுபதி, ஷில்பாவா, சமந்தா வந்து வேம்புவா, ரம்யா கிருஷ்ணன் லீலாவா, ஃபகத் ஃபாசில் முகிலா, அற்புதம்ன்ற கேரக்டரில் மிஸ்கினும், அவங்களுடைய ஒரிஜினல் நேம் நமக்கு மறந்து, இந்த படத்துடைய கேரக்டர் நேம் நமக்கு ரிஜிஸ்டர் ஆகிற அளவுக்கு இந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காங்க. அந்தளவுக்கு அற்புதமாக நடிச்சிருக்காங்க ஒரு ஒரு ஆளும். அண்ட் இந்த படத்தோட கதையை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சுமார் குஞ்சு குமார்னு ஒரு கேரக்டர் ஒரு படம் நடிச்சிருப்பார் விஜய் சேதுபதி. அந்த படத்தோட பேர் சொன்ன கூட நிறைய பேருக்கு தெரியாது, அதனால அந்த கேரக்டர் பேர் சொன்னேன் உங்களுக்கு. ஃப்ரெண்டே ஃபீல் ஆகிட்டாப்ல, அந்த படம் இருக்குல்ல அதே படம் தான். அதில் ஒரு நாலு கேரக்டர் வரும், அந்த நாலு கேரக்டருக்கு நாலு கதை இருக்கும், அந்த நாலு கதையும் ஒரு இடத்துல ஜாயின் ஆகும், அது சுவாரஸ்யமாக இருக்குல்ல. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் பகத் பாசில் சமந்தாவுக்கு ஒரு கதை, விஜய் சேதுபதிக்கு ஒரு கதை, மிஷ்கினுக்கு ஒரு கதை, அந்த நாலு டீனேஜ் பசங்களுக்கும் ஒரு கதைன்னு நாலு நாலு ட்ராக்காக போயிட்டுருக்கு. இது எல்லாமே ஒரு இடத்துல ஒன்று சேரும், அந்த இடம் தான் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அண்ட் நாடி நரம்பு ரத்தம் பித்தம் எல்லாத்துலையும் கலைவெறி தாறுமாறாக தறிக்கிட்டு ஓடுற ஒரு கும்பலால் தான் இந்த மாதிரி ஒரு படம் எடுக்க முடியும், நடிக்கவும் முடியும். இந்த படத்தை எடுத்த நடித்த எல்லாருக்குமே இந்த கலைவெறின்றது தாறுமாறாக தறிக்கிட்டு ஓடுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் ஒரு ஆடியன்ஸ் எங்கே கைத்தட்டுவான், எங்கே சிரிப்பான், எங்கே ரசிப்பான் அப்படின்ற பல்ஸை பிடிச்சி பார்த்து படம் எடுக்கிறவன் தான் ஒரு உண்மையான கலைஞன். அந்த வகையில் தியாகராஜா குமாரராஜ் இவர் ஒரு கலைஞன் ஐயா, கலைஞன். அதே யோசிச்சிருக்காது. ஆனாலும் படம் அங்கங்க போர் அடிக்குது. போர் அடிக்கிற இடத்தெல்லாம் ஒரு ட்விஸ்ட் கொடுத்து இன்ட்ரெஸ்ட் ஆக்கி அந்த போர் அடிச்சத மறக்க வச்சாரு டைரக்டர். அண்ட் விஜய் சேதுபதி ட்ரெஸ் மாத்திர இடத்தெல்லாம் அவருடைய உண்மையான உருவத்தை ஒன்று காட்டுறாங்க. அப்ப அதெல்லாம் வாயால சொல்லி ரிவ்யூல சொல்லவே முடியாது. நேர்ல பாத்தீங்கன்னா அப்படி மெல்ட் ஆயிடுங்க. அந்த மாதிரி ஒரு மேக்கப் போட்டு வேற லெவல்ல பண்ணிருக்காங்க விஜய் சேதுபதிய. அதே போல டைலாகும் செம்மையா இருக்குது. தமிழ் என்ன பெருமைப்படணும், இந்தியன் என்ன பெருமைப்படணும், ஆனால் ஜாதியை பற்றி பேச மட்டும் தப்பா அப்படின்ற டைலாகு. சிக்னலில் நம்ம நிற்கலன்னா 200 ரூபாய் நம்ம கொடுக்கணும், சிக்னலே வேலை செய்யலாம் நமக்கு 100 ரூபாய் கொடுக்க வேண்டியதுனா அப்படின்ற டைலாகு. நீ ஆம்பளை வேணாரு, பொம்பளை வேணாரு, ஆனால் எங்கே கூட இருந்து தோணையா அப்படின்ற டைலாக்லாம் டச்சிங் அண்ட் வெரி வெரி மாஸ். நடுவில் கொஞ்சம் பக்கத்து காணும் படத்தில் விஜய் சேதுபதிக்கு ஃப்ரெண்டாக பக்ஸ் அப்படின்ற ஒருத்தர் நடிச்சிருப்பாரு. அவரும் இந்த படத்தில் வந்து ஒரு வில்லன் ரோல் பண்ணியிருக்காரு. வெறித்தனம் நமக்கே இரிட்டேட்டிங்காக இருக்குது. எப்படா அவன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கான், இப்படிலாமா பண்ணுவாங்க போலீஸ்காரங்க அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. சிறுசுலேருந்து பெருசு வரைக்கும் வெறித்தனமாக நடிச்சிருக்காங்க. விஜய் சேதுபதிக்கு பையனாக நடிக்கிற அந்த குட்டி பையன் வேற லெவலில் நடிச்சிருக்காங்க. அவனுக்குலாம் நடிப்பு யார் தான் சொல்லி கொடுக்குறாங்கன்னு தெரியல. அண்ட் மியூசிக்கை பற்றி சொல்லணும்னா, யுவன் சங்கர் ராஜா பின்னி பெடல் எடுத்துருக்கிறாரு. பல வருஷங்களுக்கு முன்னாடி தொலைஞ்சு போன ஒரு யுவன் சங்கர் ராஜா இப்போ நம்ம காதுகளில் வந்து இன்னும் நான் தொலைலா தம்பி இங்கேதான் இருக்கிறேன் அப்படின்றத மியூசிக் மூலயமா சொல்லியிருக்காரு. படத்தில் டஸ்மாஷ் புகழ் மிர்னாலினி நடிச்சிருக்காங்கன்றது சிறப்பு தகவல். அதுவும் ஏலினா நடிச்சிருக்காங்கன்றது எக்ஸ்ட்ரா தகவல். அதெல்லாம் விடுப்பா. படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா, பார்க்கலாமா பார்க்கக்கூடாதா அப்படின்னா, படம் நல்லா இருக்கும் ஆனால் சில சமயம் போர் அடிக்கும். ஃபேமிலியோட பார்க்க முடியுமான்னு தெரியாது, ஆனால் சில பல டபுள் மீனிங்லாம் வருது, கெட்ட வார்த்தைகள்லாம் வருது, இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு பார்க்க முடியும்னா ஓகே பார்க்கலாம். மிஸ்டர் தியாகராஜன் குமார ராஜா வந்து மிக அற்புதமான ஒரு வாழ்வியல் ரகசியம் இந்த படத்தில் சொல்லியிருக்காரு. மேட்டரில் ஆரம்பித்து மேட்டரில் முடிகிறதான் வாழ்க்கை, மேட்டரில் ஆரம்பித்து மேட்டரில் முடிகிறதான் இந்த படமும். எப்படி ஒரு வாழ்க்கை தத்துவத்தை வந்து தியாகராஜன் குமார ராஜா இந்த படம் மூலயமா நமக்கு சொல்லியிருக்கிறாரு. மிஸ்டர் தியாகராஜன் குமார ராஜா சார் அவர்களே, உங்கள் கலை அறிவு வந்து ஏகப்பட்ட அளவுக்கு பெருசாக வளர்ந்து போயிருக்கு. அந்த புத்திசாலித்தனத்தோட படம் எடுத்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எங்களுக்குலாம் அதை பார்க்குற அளவுக்கு இன்னும் கலை அறிவு வளரலை. இருந்தாலும் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யுவர் நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். அண்ட் விஜய் சேதுபதியோட நடிப்பை பார்க்கணுன்றவங்க கண்டிப்பாக அந்த படம் போய் பாருங்க. இந்த ரிவ்யூ எப்படி இருந்தது அப்படின்றத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அப்போ தான் அடுத்த ரிவ்யூ பண்ணலாமா பண்ணக்கூடாது அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். ஏன்னா நல்லா இருக்கா நல்லா இல்லையா நீங்கள் சொன்னால் தான் எனக்கு தெரியும். கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.